August 13, பொதுக்காலம், 19 வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். 18, இறைவார்த்தைகள் 1-10, 13-30-32 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாயிருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாயும் முன் சொல்லியவற்றில் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழமாட்டான். அருவறுப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்த பழி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உமை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமிழந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். நற்செய்தி வாசகம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. புனித மத்தேயு எழுதினர் செய்தியிலிருந்து வாசகம். 19, இறைவார்த்தைகள், 13-15. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம்.